நம்ம தமிழ் சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லெஜெண்டரி டைரக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போதே கண்டிப்பாக பாலு மகேந்திரா அவர்கள் இருப்பாங்க. ஸோ பாலு மகேந்திரா அவர்களோட சிஷ்யர்களோட பெயரை வந்து சொன்னாலே அவர் எவ்வளோ ஒரு பெரிய லெஜெண்டரி டைரக்டர் அப்படின்னு சொல்லி இந்த ஜெனரேஷனுக்கு வந்து தெரியும். ஏன்னா இந்த ஜெனரேஷனில் மிகச்சிறந்த ஒரு டைரக்டர்ஸாக வந்து விளங்குறது பாலா அவர்கள். பாலா அவர்கள் பாலு மகேந்திரா அவர்களோட சிஷ்யர். அதுக்கப்புறம் வெற்றிமாறன் அவர்களும் பாலு மகேந்திரா அவர்களோட சிஷ்யர். ராம் அவர்களும் பாலு மகேந்திரா அவர்களோட சிஷ்யர். ஸோ இப்படி அவங்க வந்து இந்த ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸும் சரி இந்த ஜெனரேஷன்ல கூடிய படங்கள்ல மிக மாறுதலான ஒரு வேறுபட்ட ஒரு கதைகளை எடுத்து அவங்க டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பாலு மகேந்திரா அவர்கள் எவ்வளோ ஒரு பெரிய லெஜெண்டரி டைரக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு தெரியும். ஸோ இந்த கட்டத்தில் டைரக்ஷன் இந்த லெஜெண்டரி டைரக்டர் இது எல்லாம் தாண்டி அவரோட பர்சனல் லைஃப்ல மிக மிக மோசமானவர் பாலு மகேந்திரா அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு பைல்வான் ரங்கநாதன் அப்படிங்கிறவர். ஸோ பைல்வான் ரங்கநாதன் அவர்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளரும் நடிகரும். ஸோ அவர் வந்து ஒரு பத்திரிகைக்கு வந்துட்டு இன்டர்வியூ கொடுக்கும்போது நிறைய கசப்பான விஷயங்களை பாலு மகேந்திரா அவர்களை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. முக்கியமாக அவர் குறிப்பிடும்போது இது வந்து பாலு மகேந்திரா அவர்களோட வாழ்க்கையில் கருப்பு பக்கங்கள் அப்படிங்கிறதும் தெரிவிச்சிருக்காரு. அப்படி என்ன அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைல்வான் ரங்கநாதன் வந்து கூறுறது பாலு மகேந்திரா அவர் வந்துட்டு பெண்கள் விஷயத்தை ரொம்ப வீக்கானவர். ஸோ எந்த ஒரு நடிகையை தன்னோட திரைப்படத்திற்கு வந்துட்டு அவர் வந்து ஓகே பண்ணியிருக்காரோ அந்த நடிகை தனக்கு பிடித்து போயிட்டா எப்பேற்பட்ட நடிகை எவ்வளவு சின்ன வயதில் ஒரு தந்தை வயதில் இருக்கக்கூடிய ஒரு நடிகையாக இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா அந்த நடிகை வந்து ஒரு பொண்ணு வயசுல இருப்பாங்க அவங்களையும் வந்து தன் வசம் வந்து படுத்திக் கொள்வாரு. ஸோ அப்படி 30 வயது சின்ன பெண்ணா இருந்த ஷோபா பாலு மகேந்திரா அவர்களை தந்தையாக தான் முதல்ல பார்த்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஷோபாவை ரொம்ப பிடித்து போன காரணத்தினால கட்டாயப்படுத்தி ஷோபாவை திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு. திருமணமான பிறகு ஷோபா பாத்தீங்க அப்படின்னா மர்மமான முறையில இறந்து போயிட்டாங்க. அவங்களோட அந்த இறப்புலையும் கண்டிப்பான முறையில பாலு மகேந்திராவுக்கு ஒரு பங்கு இருக்கு. அவருனால தான் வந்து ஷோபா மரணம் அடைந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலை குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய ஹீரோயின்ஸ் வந்து அந்த டைம்ல பாலு மகேந்திரா டைரக்ஷன் பண்ணும்போது அவரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்துட்டு பைல்வான் ரங்கநாதன் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இந்த விஷயமானது இப்போ இருக்கக்கூடிய சினி உலகத்தில் இப்போ இருக்கக்கூடிய தமிழ் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க பாலு மகேந்திரா அவர்களை பற்றி பைல்வான் ரங்கநாதன் வந்து கூறிய இந்த விஷயங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.